ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிசியோஜெல் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபிசியோஜெல் அப்படிங்கிற ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாஃபில் எந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ப்ராண்டோ, டெர்மட்டாலஜிஸ்டில் நமக்கு ஃபிசியோஜெல்லும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ப்ராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபார் உங்களுக்கு ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கான ஒரு மாய்ஸ்சரைசர். உங்களோட சிடிஎம் ரொட்டீனில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பிகாஸ் இது ரொம்பவே வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்டும் பண்ணும், ரிப்பேரும் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர். நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட நார்மலாக போகிறீங்க, உங்களுக்கு ஸ்கின்னில் நிறையா ட்ரைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஈவன் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த ப்ராண்டை வந்து அதிகமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து இது ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு ப்ராண்ட் அண்ட் ரொம்ப வருஷமாக வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் வந்து பிமிக் அப்படிங்கிற ஒரு நியூ டெக்னாலஜி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மாய்ஸ்சரைசிங்காக. இது என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும், அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ரிப்பேர் பண்ணி ரீஸ்டோர் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய ஏஜென்ட்ஸை எல்லாமே ஸ்கின்லேயே தக்க வச்சு ஸ்கின்னை வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு லேயர் ஸ்ட்ரக்சராக வந்து கொண்டு போகும், ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் க்ளோ வந்து கொடுக்கும். அண்ட் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து ஒயிட் ஒயிட்டாக வரதா இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்கின்ல வந்து நமக்கு அங்கே ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த வகையான ப்ராப்ளமும் உங்களுக்கு இன்வெஸ்ட் உங்களுக்கு சீக்கிரம் ஏஜ் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ட்ரைனஸ் வந்து ஃபார்ம் ஆகும். உங்கள் ஸ்கின்ல வந்து நீங்கள் ஆன்டி ஏஜிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணும், அப்போ தான் வந்து எஃபெக்டிவாக வந்து ரிசல்ட் இருக்கும். உங்கள் ஸ்கின்ல வந்து வாட்டர் லாஸ் இருக்குது, நல்லா ஹைட்ரேட்டிங்காக இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு ரிங்கிள்ஸ் அந்த ஏஜிங் ஃபேக்டர்லாம் வரதுக்கு ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கின் வந்து ஒரு க்ளோனஸ் இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக வந்து ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும், உங்களுக்கு அந்த கூடு மாதிரி விழுக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்கின் ட்ரைனஸில் வந்து வரும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணும். ஸோ மாய்ஸ்சரைசர்னு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம போகிறது வந்து பெஸ்ட்டு, இல்லைன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் மாதிரி ப்ராப்ளம் வரும். ட்ரைனஸ் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலையும் இருக்கலாம், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலையும் இருக்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்வரான்மெண்ட் பொல்யூஷன், அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த், ஏஜிங், என்னமா வரையும் இருக்கலாம். இப்போ அதிலே நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு வந்து செட் ஆகாத மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் சின்ன சின்ன பம்ப்ஸ் மாதிரி பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வரும், அது வந்து உங்களுக்கு போர்ஸ் வந்து கிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து அது என்ன ஆகும், அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பிம்பிள் வரதுக்கு வந்து ஒரு ஒரு காசாக வந்து ஆகிடும். ஸோ தட் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு மாய்ஸ்சரைசரில் வந்து உங்களுக்கு போர்ஸ் வந்து கிளாக் பண்ணாமல், அதாவது நான் கமோடஜெனிக்காக வந்து இருக்கணுங்கிறது கண்டிப்பாக வந்து அவசியம். ஸோ இந்த பர்டிகுலரான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நான் கமோடஜெனிக், ரொம்பவே லைட் வெயிட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரப்பி க்ரீம் மாதிரி, அண்ட் உங்கள் ஸ்கின்ல வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஸோ ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் போட்டிருக்க வந்து இதுவே தெரியாது, ஈஸியாக ஸ்ப்ரெட்டும் ஆகிடும். அண்ட் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர்னு பார்த்திங்கன்னா இது டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் அப்படின்னாலுமே இது வந்து ஒரு காஸ்மாலஜிக்கு ஃபேவரான ஒரு மாய்ஸ்சரைசர். நீங்கள் மேக்கப் கீழேயும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்கின்ல ஈஸியாகவும் ஸ்ப்ரெட் ஆகிடும், சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை, நான் கமோடஜெனிக் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் மேக்கப்பே போடுறீங்கனாலும் இதை போட்டுட்டு போடும்போது உங்களுக்கு அந்த எந்த ப்ராப்ளமும் இருக்காது, க்ளீசினஸும் இருக்காது, உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் கமோடஜெனிக், அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்பவே லைட் வெயிட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம், அண்ட் மெயின் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஒரு எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 700 வருது, நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து 600 அந்த மாதிரியே வாங்கிக்கலாம். அண்ட் ஈஸிலி அவைலபிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷனு. உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நீங்கள் மேக்கப்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங் ஹைட்ரேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட்டு. அண்ட் இதோட மேனுஃபேக்சரர் பார்த்திங்கன்னா தாய்லாண்டு தான், பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அவைலபிளாக இருக்கு. அண்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து வரும் இந்த ப்ராடக்ட். 75 grams இது, நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிங்கனாலே நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு 5 to 6 months வரைக்கும் கூட வரும், அந்தளவுக்கு ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 times அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னோட கண்டிஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.